தியானம் பண்றோம் தவம் பண்றோம்ன்றோம், ஆனா பல நேரங்கள நம்ம மனம் ஒருநிலைப்படவே மாட்டேங்குதுங்க. எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அட் த எண்ட் இறைவனை காணும் பாதை, இறைவனிடம் சென்று சேர வேண்டிய பாதை. ஆனால் இங்க என்ன பிரச்சனை, மனம் ஒருநிலைப்படாது. ஸோ மனம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒருநிலைப்படாது. அவ்வளோ சீக்கிரம் ஒருநிலைப்படாத விஷயத்த நான் ஒருநிலைப்படுத்தியே தீர்வேன். நீங்கள் வம்பு கட்டி பண்ணக்கூடாது. யார் வந்து பேஷன்ஸாக இருக்காங்களோ, அதாவது பொறுமையாக இருக்கிறாங்களோ, பொறுத்தார் பூமியால் வருன்ற மாதிரி, அவங்களுக்கு தான் இந்த அரிய வகை பொக்கிஷம் கிடைக்கும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் வகுப்பு சிங்கப்பூர்லேயும், நவம்பர் 26, 2022 ஒரு நாள் வகுப்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய பெனாங்லியும் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள், மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள நபர்கள், கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் டைரக்ட் கிளாஸ் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணியோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணுறோம் தவம் பண்ணுறோன்றோம், ஆனால் பல நேரங்களில் நம்ம மனம் ஒருநிலைப்படவே மாட்டேங்குதுங்க. எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நான் இதை உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, மனம் ஒருநிலைப்பட்டு விட்டது என்றால் நீங்கள் கடவுளாயிட்டீங்கன்னு அர்த்தம். அது என்ன அவ்வளோ சாதாரணமான காரியமா? அவ்வளோ ஈஸியாக நடக்கக்கூடிய மேட்ரா அது. மனசை ஒருநிலைப்படுத்தணும் உங்களுக்கு ஆசை இருக்குது, அதை நான் ஏற்றுக்கிறேன். மனசை ஒருநிலைப்படுத்தினா தான் இறைநிலையை பார்க்க முடியும், புருவ மத்தியத்துக்குள்ளே ஜோதியை பார்க்க முடியும், எண்ணங்கள் அற்ற நிலைமைக்கு போக முடியும், எல்லாம் சரி. ஆனால் இன்றைக்கி நான் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கே நான் ஒளியை பார்க்கணும், இன்றைக்கே நான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராக மாறிடணும்னு என்ன விளையாட்டு காரியமா? இல்லை கேட்க, அதாவது இதை பற்றி சரியாக பேசுகிற காலில் ஆன்மீகத்தை பற்றி யாருமே வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்கன்றக்கா ஒருத்தன் சிக்கிட்டான்றக்கா வச்சு செய்யக்கூடாது. ஒருத்தன் ஒரு பயிற்சி கொடுக்குறான் அப்படின்னா அந்த பயிற்சியை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெகுலராக. அந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சியை கடந்த நிலையில் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுற தன்மைக்கு போகணும். இதையெல்லாம் கடந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் எது உதவிகரமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே நிலைத்திருத்தல், நிலைத்திருத்தல்னு வந்து சொல்லுவாங்க. நிலைத்திருத்தல்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் இப்போ தவம் பண்ணுறேன், தவம் பண்ணுறேன்னு உட்காடுறேன். உட்காரும்போது இப்போது நான் எங்கேயாவது ஒருநிலைப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒன்று நான் ஒளியை பார்த்து பயிற்சி பண்ணலாம், இல்லை புருவ மத்தியத்தை பார்த்து பயிற்சி பண்ணலாம், இல்லாட்டினா வந்து நான் வந்து ஓடக்கூடிய மூச்சை கவனித்து பயிற்சி பண்ணலாம். எதை கவனித்து நான் பயிற்சி பண்ணாலும் அது எங்கே கொண்டு வந்து எனக்கு நிப்பாட்டும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அட் த எண்ட் இறைவனை காணும் பாதை, இறைவனிடம் சென்று சேர வேண்டிய பாதை. ஆனால் இங்க என்ன பிரச்சனை, மனம் ஒருநிலைப்படாது. மனம் ஒருநிலைப்படவே படாதுன்றக்கா நம்ம அந்த பயிற்சி பண்ணாமல் இருக்கலாமா? நிச்சயமாக அந்த பயிற்சியை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அது எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட அந்த பயிற்சியை எந்தவித சங்கடமும் இல்லாமல், எந்தவித வருத்தமும் இல்லாமல் நீங்க கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதற்கு பேர் தான் பயிற்சி அல்லது மெடிடேஷன் அல்லது தவம், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுங்க. மனம் ஒருநிலைப்படுவது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. 50-60 வருஷம் தவம் பண்ணங்களுக்கே மனம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒருநிலைப்படலை. மனதை ஒருநிலைப்படுத்துகிறேன் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அது ஒருநிலைப்படாது. ஒரு கட்டத்திற்கு மேலே உங்களை வந்து பல்வேறு மனக்குழப்பங்களுக்குள்ளே தள்ளுற அளவுக்கு உங்களுக்கு அதை கொண்டு போய் விட்டுரும். ஐயோ ஒருநிலைப்படலையே, ஐயோ மனம் ஒருநிலைப்படலையே, அதெல்லாம் கவலையே படாதீங்க. பயிற்சி பண்ணுறீங்களா? எந்த பயிற்சி பண்ணாலும் மனம் ஒருநிலைப்படுவதற்கு உண்டான பயிற்சி. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருநிலைப்பட்ட மனமும் காணாமல் அந்த சூழ்நிலைக்கு போவதற்கு உண்டான பயிற்சி தான் அந்த பயிற்சி. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இப்போது? வெரி சிம்பிளி சேயிங், மனம் ஒருநிலைப்படவில்லை என்றாலும் கவலைப்படக்கூடாது. நமது பணி, நமது நோக்கம், நமது செயல் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், வெளி உலகத்தில் எவ்வளோதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட விடாமல் பயிற்சியை செய்து கொண்டே வர வேண்டும். எப்போது நீங்கள் விடாமல் பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வரீங்களோ மனம் ஒருநிலைப்படாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியும், சில பல வருடங்கள் கழித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் ஒவ்வொரு தாட்டாக கம்மியாகிட்டு போய் இன்றைக்கி தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோன்றது உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் ரெகுலரான பயிற்சி பண்ணுறீங்களோ அப்போ தான் தெரியும். ஸோ மனம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒருநிலைப்படாது. அவ்வளோ சீக்கிரம் ஒருநிலைப்படாத விஷயத்தை நான் ஒருநிலைப்படுத்தியே தீர்வேன். நீங்கள் வம்பு கட்டி பண்ணக்கூடாது. அதனுடைய குணமே அங்கேயும் ஓடி திரிவது தான். அது ஓடி திரிந்தாலும் பரவாயில்லை, அது ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அது எத்தனை டைம் என்னை வெளியில் கொண்டு போனாலும் மறுபடியும் நான் ஒருநிலைப்படுத்த நான் முயற்சி செய்கிறேன் என்ற தன்மையோடு எத்தனை வருஷம் ஆனாலும் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு தான் மனம் என்பது ஒடுங்கும், மனம் என்பது பக்குவத்திற்கு வரும், மனம் என்பதை நீங்கள் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஆற்றலையும் பெறுவீர்கள்.
மனம் என்பவன் பூதாகரமாக மாறிவிட்டான். வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம, உலகம்னா என்னன்னு தெரியாம, சாப்பாடுனா என்னென்னு தெரியாமல், பசினா என்னென்னு தெரியாமல், கடவுள்னா என்னென்னு தெரியாமல், ஈவில் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னே தெரியாமல் வளர்ந்து ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகுது, ஏதோ போகிறோம் வர்றோம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையானது ஒரு காலகட்டத்துக்கு மேலே இப்போ தான் பயிற்சினா என்னென்னு தெரியுது, தவம்னா என்னென்னு தெரியுது, மனம்னா என்னென்னு தெரியுது, ஓ இதெல்லாம் பண்ணணும் போலன்னு தெரியுது. அப்போ இத்தனை வருஷம் உங்களுக்கு வயசு போகிற 40 வயசு ஆகுதுன்னா 40 வருஷம் வேறு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 40 வருஷத்தோட எண்டில் 41வது வயசில் இப்போ நான் பயிற்சி கொடுக்குறேன்னா எங்கே மனம் ஒருநிலைப்படலைன்னு கேட்டிங்கன்னா எப்படி இது, இது எப்படி நான் ஏற்றுக்கிறது? கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெகுலராக பயிற்சி பண்ணி அடுத்த கட்டம் போகணும். இதையெல்லாம் கடந்து மனம் ஒருநிலைப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, எனது சிந்தனையும் செயலையும் இறைவனை நோக்கி பயணம் படக்கூடிய இந்த பாதையில் நான் நிறுத்த மாட்டேன், தொடர்ந்து இந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி நான் செய்து கொண்டே வருவேன்னு பக்குவத்தோட பொறுமையோடு யார் வந்து பேஷன்ஸாக இருக்காங்களோ, அதாவது பொறுமையாக இருக்கிறாங்களோ, பொறுத்தார் பூமியாழ்வார்ன்ற மாதிரி அவங்களுக்கு தான் இந்த அரிய வகை பொக்கிஷம் கிடைக்கும். மீதி எல்லாம் பேசலாம், எத்தனை பேர் வேணாலும் தீட்சை வாங்கலாம், ஆனால் எல்லாருமே உயர்ந்த கட்டங்களையே அடைய முடியாது. காரணம் என்னென்னா பொறுமை இல்லை, அடுத்தவங்களை குறை கூறுறது, இதையெல்லாம் கடந்து வந்து இறைவன் மேலேயே சில நேரத்தில் டவுட் போடுறது, சரணாகதி நிலையிலேருந்து தப்பித்து வர்றது, சரணாகதியே வேண்டாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு சொல்லி மைண்டு உங்களை போட்டு ட்விஸ்ட் பண்ணும். இதையெல்லாம் கடந்து எனது பணி பயிற்சி செய்வது, எந்த சூழ்நிலையிலும் அதை நான் கைவிட மாட்டேன் என்று இருப்பவருக்கு தான் இறைவன் அனைத்து அருளாசிகளையும் வழங்குகிறார். அவர்களுக்கு தான் மனம் என்பது ஒடுங்கும். மனம் ஒடுங்கிருச்சுன்னா நீங்கள் சமாதி நிலை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது எப்படி சமாதினா சாகிறது கிடையாது. சமாதி நிலைனா என்ன? உடலும் உயிரும் இருக்கும், ஆனால் மனம் என்ற ஒன்று இருக்காது. மனம் என்பது ஆத்மாவில் ஒடுங்கிவிடும், ஆன்மா வலுப்பெற்றுவிடும், அந்த ஆன்மா பவர் ஆகிடும். அதுக்கு வந்து இந்த உடலை விட்டுட்டு போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. தேவைப்பட்டால் மறுபடியும் கூட விருப்பப்பட்டால் சித்தர்களின் அருளினாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளினாலும் நிச்சயமாக மறுபடியும் இந்த உடலில் இருந்து நம்ம செயல்படலாம், இல்லை வேற ஒரு உடலும் எடுத்து செயல்படலாம். அதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் லெவலான திங்ஸ். அதுக்கு அடிப்படை மூலம் என்பது என்னென்னா மனம் ஒருநிலைப்பட வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.